லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய், விஜய் சேதுபதி, மாளவிகா மோகனன், சாந்தனு மற்றும் பலர் நடிப்பில் வெளியாகியிருக்கும் படம் தான் மாஸ்டர். அனிருத் இசையமைத்திருக்கும் இந்த படத்திற்கு சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்திருக்காரு. இந்த படத்துக்கு ரசிகர்கள் நல்ல விதமான விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க, நாம் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மதுவுக்கு அடிமையாக இருக்கும் இளம் ப்ரொஃபஸரான விஜய் ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிறார். அங்கு ஏற்படும் ஒரு பிரச்சனையால் அவர் கல்லூரியில் இருந்து வெளியேறுகிறார். பின்னர் சிறுவர் சீர்திருத்த பள்ளி ஒன்றில் வாத்தியாராக நியமிக்கப்படுகிறார். அந்த பள்ளியை விஜய் சேதுபதி தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அங்கு இருக்கும் சிறுவர்களை நடிகர் விஜய் சேதுபதி தனது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்திக் கொள்கிறார். இதனால் விஜய்க்கும் விஜய் சேதுபதிக்கும் இடையே மோதல் ஏற்படுகிறது. அத்துமீறும் விஜய் சேதுபதியை விஜய் எப்படி அடக்குகிறார் என்பதுதான் படத்தின் மீதி கதை. நடிகர் விஜய் ஜேடி என்னும் வாத்தியாராக நடித்திருக்கிறார். மாசான வாத்தியாக வந்து ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்கிறார். மற்ற படத்தில் பார்த்த விஜய் போல் இல்லாமல் இந்த படத்தில் புதுமையாக தெரிகிறார். வாத்தி கம்மிங் பாடலில் விஜயின் நடனம் வேற லெவலில் இருக்கிறது. நாயகி மாளவிகா மோகனன் அழகு பதுமையுடன் அலட்டல் இல்லாத நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். பவானியாக வரும் விஜய் சேதுபதி கொடூர வில்லனாக வந்து மிரட்டலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். படத்தில் விஜய்க்கு இணையாக இவருக்கும் காட்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இவருக்கு பக்கபலமாக இருக்கும் அர்ஜுன் தாஸின் நடிப்பு அற்புதம். மேலும் மகேந்திரன், சாந்தனு, கௌரி கிஷான், ஆண்ட்ரியா, விஜே ரம்யா ஆகியோர் சிறிது நேரமே வந்தாலும் அவர்கள் வரும் காட்சிகள் ரசிக்கும்படியாக உள்ளன. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் விஜய், விஜய் சேதுபதி என இரண்டு மாஸ் ஹீரோக்களை வைத்து படத்தை திறம்பட கையாண்டுள்ளார். விஜய்க்கு இணையாக விஜய் சேதுபதிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ள விதம் சிறப்பு. விஜய் ரசிகர்களுக்கான சில காட்சிகளை அமைத்திருந்தாலும் பெரும்பாலும் தனது ஸ்டைலில் தான் படத்தை இயக்கியிருக்கிறார் லோகேஷ் கனகராஜ். இசை மற்றும் ஒளிப்பதிவு படத்தின் மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமைந்திருக்கிறது. அனிருத் இசையில் ஏற்கனவே பாடல்கள் வெளியாகி இட்டான நிலையில் அதை காட்சிப்படுத்தியுள்ள விதமும் பிரமாதமாக இருக்கிறது. அனிருத்தின் பின்னணி இசை படத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்கிறது. அதேபோல் சத்யன் சூரியனின் ஒளிப்பதிவில் ஒவ்வொரு காட்சியும் கண்களுக்கு விருந்தாக அமைகிறது. குறிப்பாக ஸ்டண்ட் காட்சிகளில் இவரின் ஒளிப்பதிவு அட்டகாசம். படத்தின் ஸ்டண்ட் காட்சிகள் அனைத்தும் மாசாக எடுத்துள்ளன. மெட்ரோ சீன் ஆகட்டும், விஜய், விஜய் சேதுபதி மோதும் காட்சி ஆகட்டும், விறுவிறுப்பாக காட்சிப்படுத்தி உள்ள விதம் ரசிகர்களை கவர்ந்துள்ளது. மொத்தத்தில் மாஸ்டர் படம் மரணம் மாஸ் படமாக அமைந்திருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினி ஸ்டுடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.